எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கோயம்புத்தூர்ல இருக்கும்போது சுத்திட்டு இருந்துட்டு, அதுக்கப்புறமா வந்து இங்க சென்னைக்கு வந்ததுக்கப்புறம் நான் சினிமாவில் வந்து அதுக்கப்புறம் வந்து படங்கள்லாம் செய்ய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு சிவாஜி சார் படம், இந்த படத்தில் இவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி தாவணி கனவுகளில் வந்து கேட்கறதுக்கு ஒரே பயமாக இருந்தது. ஏன்னா அவர்கிட்ட போய் எப்படி நான் ஒரு டைரக்ஷன் பண்ணுறேன் நடிங்கன்னு எப்படி போய் கேட்குறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசனையாக இருந்தது. ஆனால் எல்லோரும் இல்லை இல்லை அதெல்லாம் அவர் ஒன்றும் நினைக்க மாட்டார், நீங்கள் தைரியமாக போய் பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் தயங்கி தயங்கி போய் ஒரு 10 நாள் காலிச்சிட்டு வேணுன்னு கதை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லி, அப்புறம் போனோன்னையுமே அவர் சொன்ன டைலாக்கு எனக்கு ரொம்ப, என்னை எப்பவுமே ஊரில் இருக்கிறவங்க தான் சொல்லுவாங்க, இளையதிலகம் பிரபு கரெக்டாக சொன்னார். பாக்கின்னு சொல்லி கூப்பிட்றது வந்து ஊரில் இருக்கிறவங்க வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப க்ளோஸாக பழகினவங்க தான் பாக்கின்னு கூப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் கலைஞர் பாக்கின்னு கூப்பிட்ருக்காரு, சிவாஜி சார் வந்து பாக்கி அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுவார். அப்புறம் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோடனே கதையை கேட்டு சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கு சார் உட்காண்ட்ருக்காரு, ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூப்பிட்றாரு, ஐயாப்பா என்னப்பா சாட்டு பாக்கி எனக்கு தான் வச்சுருக்கான்னு நினைக்கிறேன், கொஞ்சம் டைலாக் சொல்லுங்கள் அப்படின்னேன். அவன் அப்படியே போய் வீட்டுக்கு பின்னால் போயிட்டான். அப்புறம் கொண்டாரு இப்படி பார்த்தாரு, இன்னொருத்தனை கூப்பிட்டாரு, ஏய் ஒருத்தங்கிட்ட டைலாக் கேட்டேன், அடுத்து நான் பேசுகிறேன் எனக்கு தான் சாட்டு வச்சுருக்காங்க அவங்க காணுமே அப்படின்னா இதை வர்றேன்னு அப்படின்ட்டு அவன் அப்படி அவனுக்கு பின்னால் போயிட்டான். என்னடா ரெண்டு பேர்த்துக்கு சொல்லிட்டு காணணும், அப்புறம் இன்னொருத்த அப்போ நீ அசிஸ்டன்ட் தானே வா அப்படின்னேன். அவனையும் கூப்பிட்டு டயலாக் கேட்டேன், ரெண்டு பேரும் காணாமல் போயிட்டாங்க, ஷார்ட்டில் ரெடி ஆகிடுவாங்க, லைட்டிங்கெல்லாம் முடிய போகுது அப்படின்னு இதான் வந்துடுறேன்னு அவனும் பின்னால் போயிட்டான். 3 பேர் 4 பேர் பின்னால் போய் நின்றுட்டு எல்லாம் நின்றுட்டு, என்ன உங்கள்கிட்ட டயலாக் கேட்டாரா, ஆமாண்ணா உங்கள்கிட்ட டயலாக் கேட்டாரு, ஆமாண்ணா அதுதான் வந்துட்டேன் அப்படின்னா. அப்புறம் கடைசியில் பார்த்தாரு யாருமே வரல, கடைசியில் நீ பாக்கி இங்கே வா எனக்கு தானே ஷார்ட் வச்சுருக்கேன், ஆமாம் டயலாக் கேட்குறேன், ஏன் ஒவ்வொருத்தனே கேட்குறேன், ஒருத்தனையுமே காணாமல் போயிட்டானுங்க, என்னென்னு எனக்கு தெரியல, ஆனால் வச்சுட்டு என்ன வஞ்சகமாக பண்ணுறேன், இருந்தால் தானே கொடுப்போம். யோ என்னையா சொல்ல டயலாக் என்ன இல்லைண்ணா ஷார்ட்டப்போ நீங்கள் ரொம்ப அப்படி சொல்கிறேன் அப்படி சொல்கிறியா, டயலாக்கெல்லாம் எழுதி வைக்கணும், முதலே புக்ஸ் புஸ்தகம் இல்லையா, இல்லைண்ணா அதெல்லாம் பின்ன இல்லை அப்படியே யோசிச்சு யோசிச்சு மனசுக்கு எப்படி நீ இப்படி சொல்லுவேன் நான் அப்படி கேட்டு அப்படி நடிக்கிறதாண்ணே, இல்லைண்ணா நீ ஈஸியாக உடனே பேசிடலாம், அது சரியா இது சினிமாவில் எப்பவுமே இல்லை, எல்லாருமே ஒரு பேப்பர் பேனாக எல்லாம் வச்சுக்கிட்டு இருப்பாங்க, நோட் வச்சுட்டு இருப்பாங்க, புக்கு வச்சுட்டு இருப்பாங்க, என்ன அப்படியே சொல்கிறேன் அப்படி நடி அப்படிங்கிற, இல்லைண்ணா இப்படியே பழக்கமாகி போச்சு எப்படி, ஏன்னா கதையை ரொம்ப திருப்பி திருப்பி 3 மாதம் 4 மாதம் 5 மாதம் அப்படியே பேசி 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 எனக்கு ஃபுல்லாக சீன் மைண்டில் இருக்கும். ஸோ இங்கே வந்து உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கும்போது அசிஸ்டண்ட் உடனே எழுதிக்குவாங்க, எப்போ எனக்கு சொல்லிக் கொடுக்கும்போது அவங்க எழுதிக்குவாங்க, நானே அது எதுக்கு என்ன சென்சார் காமிக்கணும் இல்லைண்ணே, யோ எனக்கு புதுசாக இருக்கியா, அது என்னையா சினிமா எடுக்கிறீங்க, இப்படி தான் எடுத்துருக்கீ எத்தனை நாளாக, நீ எப்படியா சக்ஸஸ் ஆனே அப்படின்னாரு, இப்படி தான் நான் எப்படியோ எடுத்து சக்ஸஸ் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லேன். அதை விட அடுத்த டைலாக் இன்னொரு டைலாக் அவர்கிட்ட சொன்னது, அப்புறம் வீட்டுக்கு போனப்போ பாகி நீ எங்கள் வீட்டு பொம்பளைகளெல்லாம் ரொம்ப எல்லா பொம்பளைகளையுமே நீ வந்து ரொம்ப கெடுத்து வச்சிட்டியா அப்படின்னாரு. நான் என்னென்ன பொம்பளைகள்லாம் கேட்டது இல்லையா, நான் ஒரு நாள் ஷூட்டிங் எனக்கு 5 மணிக்கு முடிகிறது, 2 மணிக்கு முடிஞ்சிருச்சு, 2.5 மணிக்கு வீட்டுக்கு வந்து பொம்பளைகளெல்லாம் காணோம், எங்கடா போனாங்க, ஒற்றியுமே காணோன்னா எல்லாம் சினிமாவுக்கு போயிருக்காங்கன்னு, சரி வேலைக்கார பொம்பளை இல்லை அவங்களையும் கூப்பிட்டு தான் போயிருக்காங்கன்னு, அப்படி என்னடா சினிமாவுக்கு போயிருக்கேன்னு, இது இந்த முந்தானம் முடிச்சுன்னு ஒரு படம் வந்திருக்கான் அதுக்கு போயிருக்காங்க, ஓ இந்த பாக்கி நடிச்சதா, ஆமாம் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சு, அப்புறம் நான் மறுபடியும் 3 மணிக்கு வந்தேன், மறுபடியும் பொம்பளைகள் யாரையும் காணோம், எங்கே போயிருக்கானே இன்றைக்கி சினிமாவுக்கு தானே போவேன், இன்றைக்கி என்ன சினிமா, அதே முந்தானம் பிடிச்சிட்டு தான் போயிருக்கேன். உடனே நான் வீட்டில் வாசல்லையே சேர் போட்டு உட்காந்துட்டேன் நான் ஹால்லையே, ஏதாவது வருது இன்றைக்கி ரெண்டில் ஒன்று பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, வந்த உடனேயுமே இவர் இருப்பார்னு தெரியாமல் போச்சு அவங்களுக்கு, அதனால் வந்த உடனேயுமே டக்குன்னு எல்லாம் அச்சு என்ன படம் இது, இப்படி ஒரு படமா, அச்சச்சா என்ன இவ்வளவு இது, ஐயோ பார்க்கவே முடியல அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு போகும்போது, எல்லாம் இங்கே வாங்க ஏன்னா பார்க்கவே முடியல, ஐயோ ஐயோ இப்படி ஒரு படமா, நான் இன்றைக்கி 2வது தடவை போயிட்டு வந்து இன்னும் எந்த தடவை பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்குயா அது என்னன்னு தெரியல, அந்த படத்தில் நீ என்ன வச்சேன்னு தெரியல, அந்த படம் அவ்வளோ பிடிச்சிருக்கு அவங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி இது பண்ணார்.
இது நான் பரவாயில்ல, அப்புறம் எப்படியோ டைலாக் என்னன்னு சொல்லி கேக் 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 கேக்க நடிச்சிட்டார். நடிச்சுட்டு கட் பண்ணால் அடுத்து என் குருநாதர் படத்துக்கு போனார். அதில் நடிக்கிறதுக்கு நானாவது வசனம் இல்லை, ஆனால் சீன் இதுதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த நேரத்தில் வசனம் சொல்லுவேன். இவர் அங்கே நடிச்சுட்டு இருக்கும்போது அண்ணனை கூப்பிட்டு சிவாஜி சார் கூப்பிடு கூப்பிடு அப்படின்னா என்ன அப்படின்னா அண்ணா வாங்க வாங்க அப்படின்னு என்ன அதான் அந்த மரத்துக்கட்டிலேருந்து அப்படியே வந்து எட்டி பாருங்கள், அங்கேருந்து அப்படி நடந்து வந்து எட்டி பாருங்க அண்ணா. எதுக்கு பாரதி அண்ணா பாட்டு என்ன பாட்டு சரி எதுக்கு வந்து எட்டி பார்க்க சொல்லுண்ணே? இல்லை சன் செட் ஆகிட்டுருக்குண்ணே, சன் செட் ஆகுது வாங்க டக்குன்னு வாங்க வாங்கண்ணே. சன் செட் ஆகுது சரிப்பா அண்ணா, சன் செட் ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காதுண்ணே, அதில் எடுத்தால் தான் அழகாக இருக்குண்ணே. அப்படி வாங்கண்ணே வந்து எட்டி பாருங்க எட்டி. எப்போ எதுக்குப்பா எதுக்குப்பா அண்ணே எட்டி பாருங்கண்ணே, சன் செட் ஆகிட்டுருக்குண்ணே. ஒரு சிவாஜி அண்ணா எதுக்கு எட்டி பார்க்குறேன்னு கூட தெரிய வேண்டாம், என்னையா பண்ணுறேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சரி போ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சிரிக்கிறது அழகாது இப்படி இருந்தாலும் பரவாயில்லண்ணே. அப்புறம் அப்படியே வந்து எட்டி பாட்டார் கட் அப்படின்னு, ஓகேண்ணே ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. அப்புறம் போய் ரங்கா அப்படின்னு அவர் மேக்கப் மேன் ரங்கா, இவன் சிஷ்யம் எவ்வளவோ பரவாயில்ல, அவன் சீன் சொன்னான் டைலாக் மட்டும்தான் சொல்லி சீனெல்லாம் சொல்லி தெளிவாக எல்லாம் வளர்க்க முடியாது, எதுவுமே சொல்லாமல் எட்டி பாரு எட்டி பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சிவா எதுக்கு நடித்தேன்னே தெரியாமல் நான் வந்து நடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கப்புறம்தான் படம் காமிச்சாப்புல படம் பார்த்தேன், அப்புறம் அங்கே எட்டிப்பார் இங்கே எட்டிப்பார் இப்படி இப்படின்னு சொன்னது. அப்புறம் படத்தில் பார்த்தா என்ன உண்மையிலேயே அதுக்காகவே நடித்த மாதிரியே இருந்தது ஒவ்வொரு இடமும். என்னென்னா இந்த எடிட்டிங்கில் ஒன்றில் வந்து அவங்க வந்து பாட்டில் வந்து அப்படி டான் அப்படின்னு ஒரு சவுண்டு கூ அப்படின்னு இப்படியெல்லாம் சின்ன சின்ன பிட்டு பிட்டாக வர்றதுக்கெல்லாம் அவங்க அப்படி திரும்புறது இப்படி பார்க்குறது அது இதுன்னு சொல்லி போடும்போது அந்த மூடுக்கு தகுந்த மாதிரி வந்து இவங்க அந்த ஷாட்டுகளை டக்கு டக்கு டக்குன்னு எடுத்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது சினிமா இன்றைக்கி ரொம்ப மாறி போச்சுன்னு தெரியுதியா அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப இன்றைக்கி இருக்கிற பசங்க என்னென்னமோ பண்ணுறாங்க ஆனால் சினிமா மாறி போச்சுன்னு, அந்த இந்த மாறி போனதை அனுசரித்து இது ஓகேன்னு ஏற்றுக்கிறது இருக்கு, அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. அது சிவாஜி சார்கிட்ட யார் அவன் சின்ன பையன் ஒரு படம் தான் பண்ணியிருப்பான், டைரக்டர்னு ஒரு ஆளை ஒத்துக்கிட்டோன்னு சொன்னோம்னா வந்து அதுக்கப்புறம் என்ன நீ என்ன சொல்கிற என்ன பண்ண எப்படி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் கேட்பார ஒழிய வேறு மாதிரி விட்டுட்டு இருக்கவே இருக்காது. அதே மாதிரி ஏழு மணினா ஏழு மணி, நான் ஒரு நாள் முன்ன பின்ன அவர் வர்றதுக்குள்ளே ஒரு ஷார்ட் எடுக்கலான்னு கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டு அவர் வந்து இறங்கிட்டார். ஏழரை மணி தான் சொன்னேன், அஞ்சு நிமிஷம் இருக்குது ஃபஸ்ட் ஷார்ட் அவருக்கு தான் வச்சுருக்கிறேன். அவர் வர்ற வரைக்கும் ஒரு ஷார்ட் எடுக்கலாமே ஒன்றும் இல்லாத ஒரு ஷார்ட் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க போகும்போது இவர் வந்து கார் வந்து நின்றுச்சு. உடனே கேட்குறாரு எல்லாம் வேடிக்கை பார்த்துக்கேன், என்ன எத்தனை மணிக்கு வர சொன்னேன், ஏழரை மணிக்கு, இப்போ மணி என்ன பாரு இன்னும் இருக்குண்ணே ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் இருக்குண்ணே. அப்புறம் அதுக்குள்ளே நீ பாட்டில் கேமரா ஸ்டார்ட் பண்ணிட்டேன், இங்கே எத்தனை பேர் இருக்காங்க சுற்றி வர, இந்த 2000 பேர் என்னப்பா பாக்கி நேரத்தில் வந்துட்டான் அண்ணன் லேட்டுன்னு நினைக்க மாட்டான், நீ எனக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்குறதுக்குன்னு இப்படி பண்ணியா, நீ என்ன வர சொல்லியிருந்தா என்னை வச்சு தான் எடுக்கணும் அப்படின்னாரு. இல்லைண்ணே இல்லை இல்லை அவங்களுக்கெல்லாம் 2000 பேருக்கு யார் போய் விளக்கம் சொல்லுவாங்க, நான் லேட்டுன்னு தான் நினைப்பாங்க அப்படின்னாரு. அடுத்த நாள் எப்போ வந்தார் 7:30 அப்படின்னா உடனே 7:20 இவர் கிளம்பி வந்து உட்காந்துட்டார் பேப்பர் படிச்சுட்டு இங்கே ஸ்பாட்டில். நான் விழுந்தடிச்சு ஒடியாறேன், வண்டி போயிடுச்சு அண்ணா வண்டி முன்னால் போகுது, வந்தால் பேப்பர் படிச்சுட்டு உட்காந்துருக்காரு. அண்ணே வணக்கம் என்னண்ணே 7:20 அப்படின்னா உன்னை பழி தீர்த்துக்கிட்டேன், நேற்று 2000 பேர் நாங்கள் அவங்க முன்னால் வந்து நான் லேட்டாக வந்த மாதிரி இருந்ததுல இன்றைக்கி அதான் அண்ணனே வந்து உட்காந்துருக்காரு, இன்னும் இந்த பாக்யராஜ் வரல பார் அப்படின்னு எல்லோரும் பேசிட்டு அதுக்கு தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி கோர்ட்டு சீன் எடுத்துகிட்டு இருந்தோம், அது அவங்க ஃபேமிலியை பற்றி சொல்லும்போது அவர் சொன்னார் அப்பா சுதந்திர போராட்டத்தில் வந்து இந்த பாம்பைக்கு போய் போலீஸ் குண்டடிப்பட்டது, அப்புறம் தலையில் வந்து கன்னில் வந்து திருப்பி அடித்ததில் வந்து அவங்க ஃபாதர் காது கேட்காமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுதந்திர போராட்டத்தை ஆகி அப்படின்னார். கரெக்டாக அதே மாதிரி வந்து கோர்ட்டு சீன் எடுத்துட்டுருக்கிறேன், அவர் வந்து கோட்டில் நின்று பேசிகிட்டு இருக்காரு, அந்த கூண்டில் இருக்கார். அப்புறம் எங்கிட்ட கண்ண பாக்கி இங்கே வா அப்படின்னு, எப்படியா தத்ரூபமாக அதே மாதிரி கோட்டை மாதிரியே இருக்கியா பக்காவாக எப்படி இந்த கிராமத்தில் வந்து எப்படி இப்படி பக்காவாக போட்டிருக்கியா அப்படின்னு. என்ன போடல என்ன ஒரிஜினல் கோட்டன், ஏய் என்னடா சொல்கிறேன் இல்லைண்ணா ஒரிஜினல் கோட்டை அப்படின்னா, ஏய் விளையாடுறியா நீ அப்படின்னா, எப்படி ஒரிஜினல் கோட்டில் எப்படின்னா, இல்லை எனக்கு தெரிஞ்சவங்க மூலமாக பர்மிஷன் வாங்கிட்டேன், நான் மெட்ராஸ் வரைக்கும் போய் எடுக்கிறதுக்கு இங்கேயே வாங்கிக்கலான்னு பர்மிஷன், ஏண்டா இல்லை ஒரிஜினல் கோட்டிலேயே நீ எடுத்துக்கிட்டு, ஆமாம்
அப்படியே திரும்பி பார்த்தாரு. டே இறங்கடா கீழே அப்படின்னா, ஜட்ஜிஸில் ஒருத்தர் உட்காந்துட்டு இருந்தான், இறங்கடா கீழே அப்படின்னாரு. ஏன்னா அது யார் நீதிபதினா கடவுள் மாறுடா, கடவுள் மாதிரி உட்கார வேண்டிய இடத்துல வந்து எவனோ ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் உட்கார வச்சுட்டு என்ன நான் நடிக்க மாட்டேன்ட்டு இறங்கி வந்துட்டார். அப்புறம் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி என்ன பாதிசின்னு எடுத்துட்டேன். இல்லை இல்லை இது ரொம்ப தப்பு, ஒரு நீதிமன்றம் அது இருக்கிறதுலாம் ஒரு மரியாதை இருக்குது, ஜட்ஜுங்க இருக்கெல்லாம் ஒரு மரியாதை இருக்குது, அதெல்லாம் என்ன ஒரு பாரம்பரியமான ஒரு இடம், அதில் போய் எவனோ ஒருத்தனை வந்து நீ உட்கார வச்சுருக்கிற, அவன் சும்மா சாட்டு இல்லாத நேரத்தில் கூட அவன் ஏறி உட்காண்டிருக்கான், அவன் சுகமாக இருக்குன்ட்டு அவன் போய் உட்காண்டிருக்கான், விளையாட்டு பண்ணுறியா அப்படி இப்படின்னு சொல்லி அப்புறம் ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அதுக்கப்புறமா வந்து சரின்னு சொல்லி நடித்தார். ஸோ அப்போ தான் அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அந்த தேசிய இது அப்படிங்கிறது வந்து அந்த நாடு அப்படிங்கிறதெல்லாம் எவ்வளோ இருக்குது அவர் மனசுக்குள்ளே அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப அவரை ஃபாலோ பண்ண முடிஞ்சுது. அதே மாதிரி சிவாஜி சாரை பற்றி எல்லாம் நடிக்கிறது எல்லோரும் பேசுவாங்க, எல்லாத்துக்கும் தெரியும். இப்போது செங்குட்டுவன் பற்றியோட சொன்னாங்க இந்த டைலாக் எல்லாம் வந்து எப்படி அவர் பேசுவார் பிடிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த டைலாக் பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய ஒன்றரை இல்லைன்னா அவரே வசனம் அவரே ஃபார்ம் பண்ணிக்கிட்டு டைலாக் மாடுலேஷன் பண்ணி பேசுவார்னு. இந்த பாட்டுக்கு லிப்பு கொடுக்கறது இருக்கு பாருங்க, இது சாதாரண விஷயம் இல்லை. சாதாரணமாக பாட்டு இப்போ நான் வான் மேகமேனு ஈஸியாக பாடிடலாம், வான் மேகமே அப்படின்ட்டு சில நேரத்தில் எனக்கு அதே தகராறு, மூணு டேக் நாலு டேக் வாங்கினேன் நான். சிவாஜி சார் வந்து பாட்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னோம்னா அந்த நீயே உனக்கு என்றும் நிகரானவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த கர்நாடிக் இது வரும், சுரங்கள் வரும், அவ்வளவு லென்த்தாக வரும் அந்த சுரங்களை வந்து அங்கே எம்ஆர் ராஜாவுக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கிறதுனால அவருக்கு அவாய்ட் பண்ணிட்டாங்க. அவர் தத்தின் அப்படின்னு என்னத்தையும் ஒன்று போட்டுட்டு ஏன்னா இவர் லிப்பு கொடுக்குறது சிரமம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையாட்டி அதையாட்டி எதுவும் பண்ணார். சிவாஜி சாருக்கு கரெக்டாக அந்த ஸ்வரங்களாக கொடுத்துருந்தாங்க, அவ்வளோ ஸ்வரத்தையும் அவர் அவ்வளோ பிரமாமாக வந்து லிப்பு கொடுக்கறது, அவ்வளோ லென்த்து ஷார்ட்டுக்கு கொடுப்பாரு. வெறும் வார்த்தைகளுக்கு லிப்பு கொடுக்கறதுன்னா ஓகே ராஜா சார் தெரியும், ஏன்னா கர்நாடிக்கில் அந்த ஸ்வரங்களுக்கு தகுந்த மாதிரி வார்த்தை கொடுக்கறது அப்படிங்கிற அந்த வாய் லிப்பு கொடுக்கறது இன்னொருத்தர் பாடினதுக்கு அப்படிங்கிறது அதை பார்த்து அப்படியே அசந்துட்டேன். சரி இதுதான் பலே பாண்டியான்னு சொல்லி பார்த்தோம்னா பழைய படம் அது, எனக்கு பேர் கூட மறந்துச்சு. இப்போ கேட்டோடனே இவரு தான் சந்தேகம் கேட்டேன் எனக்கு. எங்கள் அம்பிகா வதில அந்த போட்டி வச்சுருவாங்கல்ல சிவாஜி 100 பாட்டு பாடணுன்னா, அந்த பாட்டு ஃபஸ்ட் லைன் என்னென்ன சிந்தனை செய்மனமே அப்படின்னு சொல்லி சொன்னார். அதில் கொடுத்துருப்பாரு பாருங்க, லென்த்து ஷார்ட்டு இதே மாதிரி கர்நாடிக் அந்த சுரம் பாடுறது வந்திருக்கும் பாருங்க, அப்படி ஒரு அற்புதமாக வந்த ஒரு வந்து பாரு. நான் அப்படியே அசந்து பார்த்தேன். சாந்தனு கூப்பிட்டீங்க வாட நடிப்புனால என்ன பக்கத்து இதை பாடுற இதை பழகுனாலே போதுண்டா, நீ வேறு ஒன்றும் நடிக்கிறதுக்காக எங்கெங்கேயோ போய் பழக வேண்டாம். இப்படி ஒரு லிப்பு கொடுக்கறது அப்படின்னு சொன்னோம்னா எந்த அளவுக்கு அந்த கர்நாடிக் அந்த சாங்கு கர்நாட்டிக் இசை இது எல்லாமே எத்தனையும் பழகிட்டு வந்தால் தான் இதெல்லாம் செய்ய முடியும், எந்த அளவுக்கு இருக்கார் பாடுறா அப்படின்னு சொல்லி சொல்லுவேன். அதே மாதிரி அவருடைய நடிப்பில் வந்து அந்த ஸ்டைலிஷ் அப்படிங்கிறது எல்லாம் கன்னிப்பருவத்தில் நடிக்கும் போது என்ன வந்து சொன்னால் நீங்கள் பிரம்மாமா நடிச்சிங்க அப்படின்ட்டு அது ஒரு டைலாக் எங்கே போனாலும் அந்த நேரத்தில் பேச சொல்லுவாங்க. அந்த ஒரு இவ்வளோ கெடுக்கிறதுக்காக வடிவ வரிசைக்கு போகும்போது ஓடி பிடிச்சி விளையாடணும்னு ஆசைப்பட்டால் உங்கள் உடம்புல ஒரு ஒட்டு துணி கூட இருக்காது, ஒழுங்காக ஒரு 5 நிமிஷம் அப்படி ஒதுங்கினீன்னா அது எனக்கும் சுகம் உனக்கும் சுகம் நமக்கு எப்படி சௌகரியம் அப்படிம்பேன். இது எங்கே போனாலும் நீ பேசுங்க பேசுங்க இதெல்லாம் எங்கே வந்ததுங்கிறீங்க. உத்தம புத்திரன்னு ஒன்று இருக்குது, அதில் வில்லனாக நடிச்சிருப்பார் சிவாஜி சார். அதுதான் எனக்கு மட்டும் இல்லை, சத்யராஜ்லேருந்து எடுத்துக்கோங்க, சத்ருகன்சன்கா எடுத்துக்கோங்க, நம்ம ரஜினிகாந்த் எடுத்துக்கோங்க, கமலஹாசன் எடுத்துக்கோங்க, யார் எல்லாருக்கும் அங்கே வந்து எங்கேயோ ஒரு பாதிப்பு அவர்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு வந்து அவர் வந்து அந்த வில்லனாக நடித்ததை வந்து நான் அதில் ஒரிஜினலாக அந்த ஹீரோவை நடித்த சிவாஜி பிடிக்கவே இல்லை எனக்கு. இந்த வில்லன் தான் எப்போ வருவார் எங்கடா இது பண்ணுவார் அப்படின்ட்டு அதில் ஒரு பாட்டுக்கெல்லாம் கைதட்டல் அவர் வந்து இது பண்ணுவார் பாருங்கள், அது ஒரு ஃபாரின் அந்த டைப்பில் அந்த பாட்டு பாடுவார், ஒன்றும் ஒன்றும் ரெண்டு அப்படின்ட்டு அவ்வளவு ஸ்டைலாக ஆக்ட் பண்ணியிருப்பார். அதே மாதிரி குடிக்க சிவாஜி சார் சிகரெட் குடிக்காதன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யார் அந்த நிலவு அந்த பாட்டை பார்த்தானா போதும் அந்த சிகரெட் குடிச்சிட்டே அப்படி வருவார். அந்த பாட்டு போகிற நைட்டை போய்ட்டு சிகரெட் குடிச்சாரு, இதை பார்த்தாலே டெம்ட் ஆகும் நம்மளும் சிகரெட் குடிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி சிவாஜி சார் நடிப்பு வந்து எது எதுலேயோ பார்த்தத விட பாட்டுகளில் பார்த்தது தான் எனக்கு ரொம்பவும் அவரை பார்க்கும்போது அவ்வளோ அசந்து போய் பார்த்துருப்பேன். அதே மாதிரி நான் நினச்சிக்குவேன் என்னென்ன சும்மா ஒரு கதாசிரியர் அந்த மாதிரி வந்து இந்த கடவுள் வந்து எப்பவுமே நேரில் வர்றதில்லை அப்படின்னு சிவபெருமான்கிட்ட போய் கேட்டாங்க,
என்னங்க இது நேர்லேயே வரதில்லை வரலன்னு ஊர் எல்லாம் சொல்கிறாங்க, இருக்கிறீங்களா இல்லையான்னு. யோ எனக்கு பதிலாக சிவாஜின்னு ஒரு ஆள் இருக்கார், போயா திருவிளையாள் படம் பார்க்க சொல்லியா அப்படிங்கிற மாதிரி என்ன வேஷம் போடணும் அப்படின்னு சொன்னாலும் கடவுளே கூட வேஷம் போடுறதுனா கூட அது சிவாஜி சார் தான் கட்டபொம்மன்னா, அது சிவாஜி சார் தான் அப்படிங்கிற மாதிரி மைண்டுக்கு. இப்படி நம்ம யாரை யாரெல்லாம் பார்க்க முடியலையோ, யாரெல்லாம் நமக்கு முன்னாலே போயிருந்தாங்களோ, அது எல்லாமே சிவாஜி சார் வடிவத்திலேயே தான் இன்றைக்கும் பார்த்துட்டுருக்குறோம். அதனால் வேறு அவர் அவரை பார்த்துட்டாலே போதும், கடவுளை பார்த்த மாதிரி எல்லாத்தையும் பார்த்த மாதிரிங்கிற மாதிரி அந்தளவுக்கு அவர் வந்து ஒரு சரித்திரத்தை கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காரு. அப்படி சரித்திரத்தை கிரியேட் பண்ணவருக்கு வந்து இவர் ரெண்டு பாகம் மூணு பாகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முனைவர் வந்து புஸ்தகம் எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவருக்கு எப்படி நன்றி தெரிவிக்கிறேன்னு தெரியல. அது உங்களுடைய அனைவருடைய சார்பாகவும் அவருக்கு கைகூப்பி அவருக்கு வந்து, ஏன்னா அது ஹிஸ்ட்ரியில் அவ்வளோ பெரிய சமாச்சாரத்தை அவர் பண்ணியிருக்காரு, அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அது இன்றைக்கி இசைஞானி அவர்கள் அவர் இருந்து அவர் வெளியிட்டு எங்கள் டைரக்டர்லாம் முன்னிலை வகித்து இதெல்லாம் பண்ணியிருக்கிறது, இதில் நான் கலந்துக்கிட்டதுங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய உண்மையிலேயே பாக்கியன்னு சொன்னார். எங்கள் அம்மா சொன்ன மாதிரி பாக்யராஜின் பேர் வச்சது உண்மையிலேயே பாக்கியமாக கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.